தொடர்ந்து நிறைவு கருத்தை முன்வைப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அவருடைய உரைகளெல்லாம் கேட்டு ஒரு காலத்தில் ஒரு ரேடிக்கல் லீடர், உரைகளெல்லாம் கேட்டு வளர்ந்தவனாம். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழருடைய அன்பை பெற்றவர், நேசத்திற்குரியவர். பல வாதங்களை வைத்தார். முஸ்லிம்களுடைய ஒரு வழிபாட்டு தலமாவது இடிக்கப்பட்டிருக்கா, கிறிஸ்தவர்களுடைய ஒரு வழிபாட்டு தலமாவது எரிக்கப்பட்டிருக்கா? இன்றைக்கு மணிப்பூரில் நூற்றுக்கணக்கான தேவாலயங்கள் தீக்கிரையாக இருக்கின்றன, எந்த நடவடிக்கையும் இல்லை. அங்க இருக்கக்கூடிய பிஜேபி கட்சியே சொல்லுது மணிப்பூர் பச்சை எரிகிறது, இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு. யார் சொல்றா? நாம சொன்னா அபாண்டம் பாங்க. மாநில தலைமை, பிஜேபி மாநில தலைமை இன்னைக்கு டெல்லிக்கு சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பிஜேபி எம்எல்ஏக்கள் சொல்றாங்க, சட்டமன்றத்தில் எங்களை பேச விட மாட்டாங்க. யார் ஆட்சி? பிஜேபி ஆட்சி. பிஜேபி எம்எல்ஏக்கள் கதறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அதுபோல முஸ்லிம்களுக்கு எதிராக எவ்வளவு எவ்வளவு வன்முறைகள். கர்நாடகத்தில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தது 4 விழுக்காடு, பிஜேபி அதை ரத்து செய்தது. இதுதான் முஸ்லிம்களுக்கு சேர நன்மையா? இன்னைக்கு திப்பு சுல்தானுடைய மண்ணன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மண் திண்டுக்கல், இங்கே அவருக்கு கம்பீரமாக மணிமண்டபம் இருக்கிறது. இந்த மண்ணில் வேலுநாச்சியாரோடும் தீரன் சின்னமலையோடும் போருக்கு உதவி புரிந்து படையில் அணிதிரட்டிய அந்த மகத்தான ஒரு விடுதலை போராட்ட வீரர், அவருடைய பாட வரலாற்றை வந்து மறைத்தார்கள். பெங்களூர்ல பாடத்திட்டத்திலிருந்து அவரை தூக்கினார்கள். அவருடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தை அரசு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி கலவரம் செய்தார்கள் பிஜேபி. இதுதான் வந்து விடுதலை போராட்ட வீரர்களுக்கு, சிறுபான்மையின மக்களுக்கு பிஜேபி காட்டுற நன்றி கடன். எவ்வளவு படுகொலைகள், கும்பல் கொலைகள், எவ்வளவு கும்பல் வதைகள். ரயில்ல வந்து இஸ்லாமியர் என்பதற்காக சுட்டுக் கொண்டார்களே, ஒரு ராணுவ வீரர் சுட்டுக் கொண்டார. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை பார்க்கிறோம், எந்த நடவடிக்கையும் கிடையாது. இல்ல திரு ஷானவாஸ், ஒண்ணும் இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப அகில இந்தியால வடகிழக்கு மாநிலங்கள கம்யூனிஸ்டுகள் வலுவா இருந்தாங்க, இன்னைக்கு பாஜக ஆட்சியை பிடிக்குது. மேற்கு வங்கத்துல ஒரு பெரிய கட்சியா உருவாயிருச்சு. தென் மாநிலங்களுக்கு அவங்களுக்கு செல்வாக்கு இல்ல. நீங்க கர்நாடகத்துல ஆளும் கட்சியாவும் பெரிய கட்சியா வந்திருக்கு. அப்ப வடகிழக்கு தொடங்கி, வடக்கு தொடங்கி தென் மாநிலம் வரைக்கும் வந்துட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் வர முடியாத என்ன பாஜக? ஒவ்வொரு மாநிலமாக போய் இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் பிஜேபியினுடைய கொடூரமான தன்மையை புரிந்து கொண்டு ஒவ்வொரு மாநிலமும் பிஜேபிக்கு பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறதா இல்லையா? மத்திய பிரதேசத்தில் யார் ஆட்சி அமைக்க போகிறார் சொல்லுங்க பார்ப்போம். ராஜஸ்தானில் மீண்டும் யாருடைய ஆட்சி வரப்போகிறது சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன நிலைமை, தமிழ்நாட்டில் என்ன நிலைமை, தென்னிந்தியாவில் நிலைமை, கர்நாடகத்தில் ஓட்டு போட்டாங்க, இந்த ஓட்டு இந்த தேர்தலில் விரட்டினார்களா இல்லையா? தெரு தெருவாக போனார் ஒரு பிரதமர், வீதி வீதியா போய் ஓட்டு கேட்டார். கர்நாடக மக்கள் விரட்டி விட்டார்கள், ஏன் புரிந்து கொண்டார்கள் பிஜேபினா என்ன செய்யும் அப்படின்னு. கர்நாடகம், பெங்களூர் என்பது தொழில் நகரமாக இருந்துச்சு, தொழில்நுட்ப நகரமாக இருந்துச்சு. ஒரே கலவரம், பிரச்சனை, வன்முறை, எல்லா நிறுவனங்களும் வெளியேற ஆரம்பிச்சிட்டான். அந்த மக்கள் பார்த்தாங்க, ஐயா நல்லா இருந்த மாநிலத்தை பிஜேபி கையில் கொடுத்து இப்படி நாசமாக போச்ச என்று விழித்துக் கொண்டார்கள். எனவே இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ஷானவாஸ்.